வணக்கம், நான் தகவல் உழவன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மீடியா விக்கி அப்படிங்கிற மென்பொருள் இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, விக்கிபீடியா, விக்ஷனரி, விக்கி சோர்ஸ், விக்கி டேட்டா போன்ற விக்கிமீடிய அறக்கட்டளை வழங்கக்கூடிய தளங்களில் பயன்படக்கூடிய மென்பொருளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து குறிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதில் பைத்தான் அப்படிங்கிற மொழி, கணினி மொழி வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்கிறது, அதுக்கு உதவக்கூடிய சில நுட்பங்களை பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு பேர் என்னன்னா பை விக்கி பாட். பைனுங்கிறது இங்கே பைத்தானை குறிக்குது, விக்கிங்கிறது இந்த மீடியா விக்கி அப்படிங்கிறது இதை குறிக்குது, பாட் அப்படிங்கிறது ஆட்டோமேஷன். அப்போ என்ன புரிஞ்சுக்கலான்னா, நாம் பைத்தானை மீடியாக்கிக்குள்ளே எப்படி தானிய இயக்கத்துக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது, அதாவது வி ஆர் யூஸிங் பைத்தன் இன் மீடியா விக்கி ஃபார் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது இது முழு பொருள். ஆ, சரிங்களா? சரி, இதை வந்து நம்ம பயன்படுத்தினா முதல்ல நிரூபிக்கணும். நம்ம கணினியில் நீங்கள் பைத்தான் வந்து லினக்ஸில் பயன்படுத்துறது ரொம்ப எளிமை, ஏன்னா இயல்பெருப்பாகவே இருக்கும். அதாவது மீடியா விக்கிங்கிறது திறநிலை மென்பொருள், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். அப்போ அது சம்மந்தமாக என்னோடய ஓஎஸும் வந்து அது சம்மந்தமானது தான், ரொம்ப எளிமையாக இருக்கும். அது உங்களுக்கு விண்டோஸில் நீங்கள் அடிக்க மாதிரி பயன்படுத்துகிறீங்களே, அதை விட திறன் மிகுந்த எளிமையான இந்த வைரஸ்ன்னு சொல்கிறாங்கள, அதன் மாதிரி இடர்கள்லாம் வராத இந்த இயங்குதளம் வந்து பயன்படும். அதில் நிறைய இயங்குதளங்கள் இருக்குது, அதை பற்றி நம்ம ஒன்று நாளைக்கு பார்ப்போம். இப்போ விண்டோஸுங்கிறது ஒன்று தான் இருக்குது, அது மாதிரி மேக்குங்கிறதும் ஒன்று தான் இருக்குது. இப்போ இந்த லினக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு ஆயிரக்கணக்கில் இருக்குது. நான் ரொம்ப எளிமையானது அப்படின்னு நினைக்கிறது இது தான், லினக்ஸ் மின்ட் அப்படிங்கிறது. இன்னும் எளிமையானதுலாம் இருக்குது, இது ஓரளவு விண்டோஸை ஒத்து வரும், ஓரளவில் ஒரு 90% ஒத்து வரும். சரி, இப்போ அதில் பார்ப்போம். இதை நிறுவறதுக்கு உங்களுக்கு வந்து மூணு வகையில் நிறுவலாம். ஒன்று பாஸ் அப்படிங்கிறது. பாஸுங்கிறது என்னன்னா, அது வந்து இணையத்திலேயே விக்கி மீடியா வழங்கிகள் இருக்குல்ல, சர்வர் ஆஃப் தி விக்கி மீடியா ப்ராஜெக்ட்ஸ், அதுலேயே வந்து இயல்பெருப்பாக அவங்களே நிறுவி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை, அப்படியே உள்ளார போய் பயன்படுத்த வேண்டியது தான். அதுக்கு நம்ம போகணுன்னா பாருங்கள், ரன்னிங் பை விக்கி பாட் ஆன் பாஸ். பாஸுங்கிறது என்னன்னா, ஒரு இணையத்தின் வழியாக இருக்கக்கூடிய ஒரு நுட்பம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போதைக்கு என்ன அப்படின்னா, அது வந்து இதுக்குள்ளே போனால் உங்களுக்கு விரிவாக அதில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஒரு வகை. ரெண்டாவது வகை என்னன்னா, உங்கள் கணினியிலேயே வந்து பைவிக்கி பாட்டை நீங்கள் நிரூபிக்கிறத பற்றி இப்போ இருக்குது. மூணாவது வந்து உங்களுக்குன்னு ஒரு தனிப்பகுதி கருவிகள்லாம் நீங்கள் வந்து டூல் ஃபோர்ஜுன்னா என்னென்னா, ஒரு நீங்கள் பைத்தானை வந்து உங்கள் கணினி இல்லாமல் கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்கிறாங்க, மேகக்கணிமை, அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு இடம் விக்கி வந்து வழங்கும். சரிங்களா? இடம்னா நீங்கள் கிளவு எப்படி சொல்கிறது, வழங்கியில் உங்கள் கணினியில் எப்படி நீங்கள் திரையில் பார்த்து செயல்படுவீங்க, அது மாதிரி நீங்கள் வந்து விக்கியோட வழங்கியிலிருந்து செயல்படலாம். அதில் எப்படி பயன்படுத்துறங்கிறத பார்ப்போம். எல்லாமே உங்களுக்கு வந்து எந்த விதமான கட்டுப்பாடுகள் இல்லை, கட்டற்ற மென்பொருள் தான் அது. ஆ, சரியா? சரி, இப்போ வந்து நம்ம கணினியில் எப்படி நிறுவுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முதல்ல வந்து பைத்தான் இருக்குதான்னு பாருங்கள். எனக்கிட்ட பைத்தான் இருக்குது, ஏன்னா நான் லினக்ஸில் நான் வச்சுருக்கேன், அதனால் பாருங்கள், பைத்தான் 3 வெர்ஷன் அப்படின்னு இருக்குதான்னு பார்க்குறேன். பைத்தான் 3.10 அப்படிங்கிறது இருக்குது எனக்கு, அதனால் நான் வந்து இந்த பகுதியை இங்கே இருக்குதுங்களா, இன்ஸ்டலேஷன் ஆஃப் பைத்தான். இது வந்து பெரும்பாலும் வந்து லினக்ஸில் வேலை செய்கிறவங்களுக்கு தேவைப்படாது. இது போனால் இதுக்குள்ளே விரிவாக தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இதுவே எனக்கு சில இதிலே வந்து கணினி இதிலே வந்து சில இடர்களை சில பேர் சொல்லியிருக்காங்க, அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பாஸை பயன்படுத்துவேன்னு சொல்லுவேன். இந்த பாஸ்ங்கிறத முதல்ல பார்ப்போம். இதை வந்து இப்படிக்குள்ளே போனீங்கன்னா வெக விரைவாக காமிக்கிறேன், ஏன்னா இது வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இது நிறையா இங்கே கோப்புகள்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது, இல்லாட்டி இது எப்படி இருக்கும்னா எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரு கோப்புரை உருவாக்கிக்கலாம், அப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய நிரல்கள்லாம் கோப்புகள்லாம் இதுக்குள்ளே ஏற்றி வச்சுக்கலாம். அதுமாதிரி நிறைய வசதி இருக்குது இதில்.
இதெல்லாம் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா ஏறத்தாழ ஒரு 100 மணி நேரம் பயிற்சி எடுக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுக்குள்ளே நேராக வந்து பண்ணலாம். இதை பற்றி நான் தனியாக பதிவு போட்டிருக்கேன், அதை பாருங்கள். சரி, இதை விட்டுருவோம். அடுத்தது இப்போ வந்து நம்ம நோக்கம் என்ன, நம்ம கணினியில் எப்படி வந்து லினக்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் எப்படி பைவிக் பாட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, அது எப்படி நிறுவருங்கிறத பார்ப்போம். இதுக்கு இந்த பக்கத்தை நான் திறக்கிறேன், அதிலே சொல்லுது பாருங்க. இதை வந்து இதெல்லாம் படிச்சிங்க ஒரு முறை. நான் நேரடியாக அது எனக்கு தெரியும், எளிமையாக உங்களுக்கு சொல்லணும்னா இந்த இது இருக்குது பாருங்கள், டவுன்லோட் கரண்ட்டு பைவிக்கி பாட் அப்படின்னா, இப்பொழுது புதுசாக இருக்கக்கூடிய மேம்பாடு செய்யப்பட்ட இது, அதை வந்து பதிவிறக்கம் பண்ணுறேன். இங்கே ஆகுது அது, ஆன பிறகு அதை வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு ஆவணம் பகுதி தான், அதனால் டாக்குமெண்ட்டில் இது போடுறேன் நான். டாக்குமெண்ட்டில் வச்சுக்கிட்டேன். இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறது, அதை இணையத்தில் கோப்புகளை நிறையா கோப்புகளை ஒன்றா அனுப்பும்போது ஒரு பன் ஒரு கட்டாக அனுப்புவாங்க, அந்த கட்டை விரிவுபடுத்திக்கிறேன். சரி, அது வந்துடுச்சு. இங்கே இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்குது இல்லையா. இதை வந்து நான் இப்போ திறக்கிறேன், திறந்து பார்க்குறேன். திறந்து பார்த்தோன்னு இதில் என்ன இதுக்கு இதில் நிறைய கோப்புகள்லாம் இருக்குது. ஆ சரியா, இப்போ இதில் வந்து இங்கே பாருங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸுன்னு இருக்குது, இதெல்லாம் ஒரு அப்புறம் பார்த்துக்குங்க. அப்போ தான் இந்த இது உங்களுக்கு வந்து புரியும் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து பதிவிறக்கம் பண்ணிட்டேன், இந்த இடத்துல இது இருக்குதுன்னு சொல்லுது. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே முதல்ல அதுக்குள்ளே போன்னு சொல்லுது. சிடி அப்படிங்கிறது என்னன்னா முனையம்னு சொல்லுவாங்க, அது டெர்மினல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அதில் என்ன சொல்கிறாங்க, இது தகுந்த மாதிரி தெரியும், நம்ம சின்னதுபடுத்திக்குவோம் கொஞ்சம். சிடி கோர், முதல்ல எல்எஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது, என்ன இருக்குது அதில் காட்டுன்னு சொல்கிறோம். நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எங்கே வச்சுருக்கோம், இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து டாக்குமெண்ட்டில் வச்சுருக்கோம், சிடின்னா அதுக்குள்ளே போகணும் அர்த்தம். டாக்குமெண்ட் டட்டச் பண்ணுறேன், உள்ளார போயிடுச்சு. இதில் இப்போ என்ன இருக்குது, எல்எஸ் காட்டுறேன். என்ன இருக்குது, கோர்னு இருக்குது, கோர் ஸ்டேபிள். சரிங்களா, தொடர்ந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால் வந்து அது வந்து என்ன சொல்கிறாங்க, பீட்டான்னு சொல்லுவாங்க. ஸ்டேபிள்னா சோதனைலாம் முடித்து நிலையாக பயன்படுத்தக்கூடியது இது. ஸோ அந்த அதுக்குள்ளே போகிறேன், சிடி கோர் ஸ்டேபிள். கோர்னு அடித்து டேப் பண்ணிங்கனாவே முழுமையாக எழுதிக்கும். அதுக்குள்ளே வந்துட்டேன், இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன் இப்போ. சரி, இது இருக்குது. சரி, இது கசகசன்னு இருக்குது, கொஞ்சம் எளிமையாக பண்ணிக்கலாம். கிளியர்னு அடிச்சிங்கன்னா திரையை மட்டும் வந்துடும். சரி, இப்போ இது என்ன சொல்லுது, விண்டோஸாக இருந்தால் இது பயன்படுத்துங்க, லினக்ஸாக இருந்தால் இது பயன்படுத்துங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள். என்ன அதாவது, இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைத்தான் நிறுவர்கள் தான் வந்து விண்டோஸ்க்கு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி நிறுவணும் அப்படிங்கிறதுலாம். நான் வந்து லினக்ஸ் அதில் இயல்பாகவே இருக்குது, நான் முதல்ல போட்டு காமித்தேன். இந்த இடத்துல எங்கே, இந்த இடத்துல என்ன பைத்தான் அப்படின்னு போட்டு காமித்தேன். பைத்தான் பைத்தன் போட்டிங்கன்னா அதுவே சொல்லும் என்ன சொல்கிறேன்னு கேட்குது. பைத்தானில் ரெண்டு இருக்குது, பழசுக்கு பேர் பைத்தான் டூவும்பாங்க, இது பைத்தான் 3 அடுத்த பதிப்பு. போட்டுட்டு அழுத்துறேன், அது என்னன்னு சொல்லிடுச்சு. அப்போ என்கிட்ட இருக்குது அது. இப்போ இந்த தகவல் தேவையில்லை, கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேயே சொல்லுது இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், பதிவிறக்கம் பண்ணிட்டோம். விண்டோஸாக இருந்தாலும் லினக்ஸாக இருந்தாலும் இந்த பயன்படுத்த சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பைத்தன் அப்படின்னு டைப் பண்ணி
சப்சிடி அலோகேஷன் வேறு இது. ஆமாம், இதில் சொல்கிறாங்க எல்லாமே. என்ன அது ஜெனரேட் யூசர் ஃபைல்ஸ், இதை அப்படியே படி எடுக்கிறேன், இதுக்குள்ளே போகிறேன், ஒட்டுறேன், சரிங்களா? நம்மளுக்கே தெரியும் அந்த பைத்தான் அடிக்கக்கூடாது, இது பைத்தான் டூ த்ரீ த்ரீ இது, அதனால் த்ரீன்னு முன்னால் போட்டுக்கிறேன். பைத்தான் மூன்று போட்டுட்டு இதை வந்து என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ என்ட்ரு அடித்தவுடனே அது சில வேலைகள்லாம் காட்டுது, பட்டியல் காட்டுது. செலக்ட் ஃபேமிலி ஆஃப் சைட்ஸ் வி ஆர் ஒர்க்கிங் ஆன், எதில் வேலை செய்ய போகிறீங்களோ அதை தேர்ந்தெடுங்க. ஜஸ்ட் என்டர் த நம்பர் ஆஃப் த நம்பர் ஆர் நேம், எங்களுக்கு எண் அல்லது பெயர் அடிங்கன்னு சொல்லுது. நான் வந்து என்ன சொல்கிறேன், விக்கி மூலம், அது வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு வரேங்க. நான் விக்கி மூலம் எங்கே இருக்குது, விக்கி சோர்ஸ் 21 அடிக்கிறேன். அடித்து அதை அழுத்தினவுன்னு என்டர் பொத்தானை அழுத்தினவுன்னு என்ன மொழியில் செயல்பட போகிறீங்கன்னு கேட்குது. செலக்ட் ஃபேமிலி ஆஃப் சைட்ஸ் வி ஆர் ஒர்க்கிங் ஆன், ஜஸ்ட் என்டர் த நம்பர் ஆஃப் த நேம், நம்பர் ஆர் நேம், திஸ் இஸ் லிஸ்ட் நோன் சைட்ஸ், என்ன சைட். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு இலக்கு ஒரு தளம் இருக்குது, இணையதளம். சரி, இது என்ன சொல்லுது அடுத்தது, டிஏ. டிஏங்கிறது ஐஎஸ்ஓ கோடு, அதை பற்றிலாம் கொஞ்சம் படிச்சுக்கிங்க. அதாவது பல நாடுகளையும் பயன்படுத்துறதுனால ஒரு தரமான இதுதான் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, வாகனங்களெல்லாம் பேருந்து மகிழ்வுந்துலாம் போல டிஎன் அப்படின்னா தமிழ்நாடு, இது மாதிரி டிஏன்னா தமிழ் இதில் அது அடிச்சிட்டேன். ஆங்கிலத்தில் தான் பயன்படுத்த போகிறோம், நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அதை எனக்கு டிஏ வேணும். யூசர் நேம், உன்னுடைய பெயர் என்ன, நான் எழுதுகிறேன், இன்ஃபோ ஐஃபன், உங்கள் பயனர் பேர் எழுதிக்கலாம், ஃபார்மர் எழுதிக்கிட்டேன். டி யூ நோ ஆட் அதர் ப்ராஜெக்ட், நோ. வேறு ஏதாவது மொழி ஏதாவது நிறைய இருக்குன்னு சொன்னீங்களா, விக்கிபீடியா விக்கி சோர்ஸ் தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம விக்ஷனரி இருக்குது, விக்கி டேட்டா இருக்குது, இது மாதிரி அதெல்லாம் ஏதாவது வேணுமா, வேணாம், முதல்ல ஒன்றில் செய்வோம் நம்ம. நோ கொடுத்துட்டேன். அடுத்தது என்ன, டி யூ வாண்ட் டு ஆட் எ பாஸ்வேர்டு, பாட் பாஸ்வேர்டு ஆர் இன் ஃபார் இன்ஃபோ ஃபார்மர், இல்லை, நோ. ஏன்னா அது சில சமயம் அதுவே கேட்கும் உங்களுக்கு. டி யூ வாண்ட் டு, நம்ம பாருங்க பேசிக்கிட்டே வந்துடும், டி யூ வாண்ட் டு செலக்ட் ஃப்ரேம் ஒர்க் செட்டிங்ஸ், எஸ், எக்ஸிட் கொடுத்துருவோம், நான் பேசிக்கிட்டே அழுத்தினால வந்துடுச்சு. டி யூ வாண்ட் டு ஃப்ரேம் ஒர்க், எஸ் எஸ் கொடுத்துட்டேன். அப்புறம் டி யூ வாண்ட் டு எடிட்டர் செட்டிங்ஸ் செக்ஷன்ஸ், எஸ் கொடுத்துக்கிறேன். டி யூ வாண்ட் டு ஆட் லாக் ஃபைல், எஸ். அது நான் வந்து எஸ்கேப் பண்ணிக்கிறேன், ஓ எக்ஸிட் பண்ணிக்கிறேன். அப்புறம் டி யூ வாண்ட் டு எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் பாத் செட்டிங்ஸ், எஸ். டி யூ வாண்ட் டு எக்ஸ்டர்னல் ஃபேமிலிஸ் செட்டிங்ஸ், எஸ். டி யூ வாண்ட் டு இமேஜ் ரிலேட்டட் செட்டிங்ஸ், எஸ். இதை வந்து எக்ஸிட் பண்ணுறேன். அது புரிஞ்சுக்கிறதுக்காக உதவி கேட்குது. அப்பப்போ டி யூ வாண்ட் டு ஆட் செட்டிங்ஸ் டு அவாய்ட் சர்வர் அப் ஓவர்லோடு, எஸ். Do you want to add database settings? Yes. Do you want to add HTTP settings? Yes. Do you want to custom cosmetic changes settings? Yes. நம்மளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கிறது. Yes. Do you want to add a further settings? Yes. Yes, கொடுக்குறேன். சரிங்களா? Do you want to add inter-wiki settings? Yes. ஒவ்வொருத்தோடையும் விரிவாக புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்கிறதுக்கு அது ஹெல்ப் சொல்லுது, வேறு ஒன்றும் இல்லை. எஸ். டி யூ வாண்ட் டு வெப் லிங்க் செக் செட்டிங்ஸ், எஸ். டி யூ வாண்ட் டு ரெப்ளிகேஷன், எல்லாமே எஸ். ரெப்ளிகேஷன் ஆஃப் செட்டிங்ஸ், அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ. ஆ, சரியா? பெரும்பாலும் எஸ் கொடுக்குறோம். ஒரு மொழிக்கு தேவையானது என்னென்ன நம்மளுக்கு நுணுக்கமாக தெரியாததுனால எஸ்ன்னு கொடுத்துட்றோம். ஒன்றும் இல்லை, தேவை நம்மளுக்கு, நீங்கள் பயன்படுத்தாட்டி அந்த கோப்பு பாட்டு அங்கேயே இருக்க போகுது இல்லையா, அதுதான். சரி, இப்போ வந்து அடுத்தது என்ன இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, ஃபாலோ ப்ராம்ப்ட்ஸ் கான்ஃபிகர் பை வீக் பாட் ஃபைனல் பரப்புற சொன்னதெல்லாம் கேளுன்னு சொல்லுது. ப்ராம்ப்ட்ஸ், ஃபாலோ த ப்ராம்ப்ட்ஸ்னு அதுதான் அர்த்தம். ஃபைனலி ரன் த ஃபாலோவிங் கமாண்ட் டு லாகின், கணக்குள்ளே போகிறதுக்கு இதை பயன்படுத்துங்க, இந்த கட்டளை கமாண்டை பயன்படுத்துங்கிறது. சரி, அதை நான் வந்து முனையத்தில் போகிறேன்,
இது நிறையா இருக்கு இல்லையா, அதனால் நான் வந்து கிளியர் கொடுத்துக்கிறேன். அந்த எழுத்து தெரியாமல் இருக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. கொடுத்துட்டேன், இதை வந்து இப்படி கொடுக்குறேன்னு அனுப்பேன். சரியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது பைத்தான் 3 இல்லையா. 90% அவங்களே கொடுத்துருவாங்க, நம்மளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணும், அவ்வளோதான். போட்டுட்டு என்ட்ரு அடிச்சிட்டேன். அது சொல்லுது பாஸ்வேர்ட் ஃபார் இன்ஃபோ ஃபார்மா விக்கிசோஸ் டிஏ. என்கிட்ட பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளார போக போகிறேன் நான். இப்போ பாருங்கள் என்ன கொடுக்குறேன், வெளியே சொல்லக்கூடாது இல்லையா. ரெண்டு கீ அழுத்திட்டா போகுதா பார்ப்போம். என்ன சொல்லுது, லாக்டு இன், உள்ளார போயிட்டேன் அப்படிங்குது. சரி, இப்போ நான் போயிடுச்சால் என்ன எப்படி பார்க்கலாம், ரொம்ப எளிமை. அதை மினிமைஸ் பண்ணுறோம், இதுக்குள்ளே வெளியே வரோம். முதல்ல நம்ம வந்து ஒரு கோப்பை உருவாக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஒரு TXT ஃபைல் அது வந்து உருவாக்குறேன். இதோட இறுதி பகுதி வந்து ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ஸ்கோப்பு நீச்சி .py பைத்தான்கிற குறிக்குது. ஆ சரியா, 1 2 3 மைக் டெஸ்டிங், 1 2 3 கொடுத்தாச்சு சரியா. அப்போ வந்து எங்கே இருக்குது, 1 2 3 முதல்ல மேலே இருக்குது. இதை வந்து நான் திறக்கிறேன். இப்படி இப்போ நம்ம என்ன எழுதுகிறேன், இம்போர்ட். இது செயல்படுத்தும் போது இதை வந்து நீ பதிவிறக்கம் இதை வந்து செயல்படுத்தி எடுத்துக்கோன்னு சொல்கிறேன். பை விக்கி பாட் எடுத்துக்கோன்னு சொல்கிறேன். அப்புறம் கீழே வந்து எழுதுறேன். அந்த முறையை வந்து 4 வரி தான், அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இந்த பக்கம் இருக்குது இல்லைங்களா, இது எடுத்துக்கோமே. இல்லாட்டி என்ன பண்ணுவோம், ஒரு எளிமையான சின்ன நூலாக எடுத்துக்குவோம், பால போதினி. இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு தமிழ் இலக்கணத்தில் மிக எளிமையாக உருவாக்குறதுக்காக 1900 உருவாக்கின நூல் இது. சரி, இதில் ஒரு பக்கத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், இந்த பால போதினி இது எடுத்துக்கிட்டோம் நம்ம இங்கே இருக்கிறத. சரியா, இதை வந்து நம்ம கண்ணில் பார்க்குறோம். இப்படி திறந்தா இதுக்குள்ளே என்ன இருக்குது, இது மாதிரிலாம் இருக்குது, இங்கே இருக்கிறது இருக்குது இல்லைங்களா. அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் இருக்குது, இந்த குறியீடுகள்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து GUI அப்படிம்பாங்க, கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது அங்கங்கே உங்களுக்கு வந்து எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக சில வசதிகள்லாம் பண்ணி, இது முன்னால் போகிறதுக்கு பின்னால் போகிறதுக்கு பக்கம் முறையாக இது மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த கமாண்ட் லைன் பாங்க, CLI அப்படிம்பாங்க, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இதை வந்து இதில் எப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அது வந்து பார்க்க முடியாது. சரி, நம்ம வந்து இதை வந்து இப்போ பார்க்க போகிறோம். இதை சுருக்கிக்கிறோம். இப்போ வந்து கோடு அதாவது நிரல் எழுதுகிறேன் நான். என்ன அப்படின்னா, இது தமிழில் கூட எழுதலாம். பைத்தான் 3 என்ன முக்கியத்துவம்னா, நீங்கள் தமிழில் எழுதலாம், உங்கள் தாய்மொழி எழுதவோ அதில் எழுதலாம். தமிழ்ட்டு கிடையாது, மொழி திட்டம். பல மொழிகள் இருக்கு, அதில் ஒரு மொழி என்ன மொழி, பைவிக்கி பாட். இதை அப்படியே எடுக்கிறேன் நான், பைவிக்கி பாட் புள்ளி சைட். எந்த சைட்டில் செய்ய விரும்புகிற, ஓ தமிழில் இருக்கிறதுலாம் வந்து தமிழ் மொழியில் இருக்கிறது வந்து நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக. ஆங்கிலத்தில் எழுதுறது இந்த பைத்தான் மொழியை நீங்கள் புரிஞ்சிக்கணும். இது ஆங்கிலத்தில் எழுதுறது அந்த ஆங்கில மொழின்னு நினச்சிக்கோங்க, ஆங்கில மொழி அல்ல அது, இது பைத்தான் மொழி. அதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ மேலே ஒரு குறியீடு போடுறோம், மேற்கோள் குறி, ஒற்றை மேற்கோள் குறி அல்லது இரட்டை மேற்கோள் குறி, ரெண்டு வேணாலும் எது வேணாலும் போடலாம். நான் வந்து இரட்டை மேற்கோள் குறினா ஷிஃப்ட் பயன்படுத்தி போடணும் கீபோர்டில், அதுக்கு பதிலாக நான் வந்து ஒற்றை மேற்கோள் சும்மா சாதாரணமாக அடித்தா வந்துடும். என்ன எனக்கு தமிழ் மொழி TA, அதுக்கப்புறம் அடுத்தது என்ன, கம்மா போடுறோம் அடுத்ததுங்கிறதுக்கு. அப்புறம் ஒற்றை மேற்கோள் குறி, அப்புறம் விக்கி சோர்ஸ். விக்கி சோர்ஸ் ரொம்ப நீங்கள் வந்து இது பண்ணிக்க வேணாம். இப்போ நம்ம இதை தானே பார்க்க போகிறோம். இதோட இதில் இருக்கிறது பாருங்கள், TA இதை எழுதுகிறோம் நம்ம. சரியா, அது விக்கி சோர்ஸ் எழுதிட்டோம். அப்புறம் அந்த பக்கத்தை எழுதுகிறோம், பக்கம் பாலபோதினி .pdf 2022. இதை தான் நம்ம எழுத போகிறோம், பார்க்க போகிறோம் இல்லைங்களா. அந்த முகவரி தான் எடுத்துக்கிறேன் நான். அதை
ஆச்சுங்களா, கைன்னு சொல்லக்கூடிய ப்ரௌசரில் உலாவியில் இருக்கக்கூடிய இணைய முகவரி யூஆர்எல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கிட்டேன். அதை இந்த இடத்துல ஒட்டுறேன் நான், கீழே ஒட்டிக்கிறேன். ஆ, நீங்கள் இப்படி பயன்படுத்தி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்படி போயிட்டு அதை நான் ஒட்டிக்கிறேன். ஆ சரியா, யூஆர்எல் முழுமையாக வந்து ஏன் எடுக்கலாம், அதை எடுத்தால் வேறு மாதிரி வரும், கசகசன்னு வரும் இல்லைங்களா. அதுக்கு ஒரு பாருங்கள் இப்படி வரும், அந்த 22ங்கிறது உங்களுக்கு புரியும் என்னான்ட்டு. அப்படியே வருவோம் பக்கம் பாருங்கள், பக்கம் இந்த கோலன் இங்கே இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா இந்த கோலன், இது கோலன் எடுத்தாச்சு, பக்கம் திருப்பியும் வருது. அப்போ இதுதான் அது. ஆ சரிங்களா, இதுதான் அது. அதை வந்து இந்த இடத்த உலாவியில் இருக்கும்போது வேறு மாதிரி நுட்பம், அதை வந்து டிஎக்ஸ்டி ஃபைலில் ஒட்டும்போது அந்த நுட்பம் மாறிடும், தேவைப்படாது. அதனால் இதை வந்து இப்படி ஒட்டுறேன். இதுதான் இணைய முகவரி. இது சரிதானான்னு நம்ம எப்படி நம்ம பார்க்கறது, இதை அப்படியே படி எடுக்கிறோம். இது முக்கியம் அண்ணா, இதில் போய் ஒட்டுறீங்க இப்படி, முன்னால் ஹேஷ் குறியீடு இருக்குது, அதை எடுத்துட்றேன். இப்போ வந்து போ அந்த பக்கத்துக்கு நான் சொல்கிறேன், வந்துருச்சு அந்த பக்கம். அப்போ சரியான முகவரி தான். ஆ ஒவ்வொரு நில ஒவ்வொரு ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு படிப்படியாக போகும்போது நம்ம வந்து ஒவ்வொன்றையும் சரிபார்த்து சரிபார்த்து போகிறதுக்கணும், போய்க்கணும். அப்போ தான் எங்கே வந்து பிழை வருதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். சரி, இம்போர்ட் பை வைக்கப்பாடுங்கிறது ஒரு முறை, எப்படி வந்து 4 + 3 சமக்குறியீடு 7ன்னு சொல்கிறோம், அது ஒரு முறை இருக்குல்ல, சமக்குறியீடு முதல்ல போட போகிறதில்ல, 4 + 3 சமக்குறியீடு 7 அது மாதிரி இது இப்போ. ஆ சரிங்களா, சரி இப்போ இதை இம்போர்ட்டுங்கிற ஒரு சொல்ல எழுதுகிறோம், முதல்ல அது இருக்கணும், அப்புறம் பைவிக்கி பாட் அப்படிங்கிறது. இது வந்து பைத்தான் மொழியோட நடைமுறை வச்சிங்களா, மொழியோட அழகு இது. ஆ நான் சொல்லித்தருகிறேன், சொல்லித்தருகிறேன் நான் கூட தமிழில் புரிஞ்சிக்க முடியும் நம்மளால், ஏன்னா நமக்கு தாய்மொழி. ஆனால் புதுசாக வர்றவங்களுக்கு அது வேறு மாதிரி இருக்கும். ஆ சரி, அது ரொம்ப விரிவாக போக வேணாம், எளிமையாக புரிஞ்சிக்கங்க. ஒவ்வொரு மொழியிலையும் முன்னால் இதுதான் இருக்கணும், பின்னால் இதுதான் ஒரு முறை இருக்குது சரிங்களா. அப்போ இதை வந்து பைவிக்கி பாட்டை நம்ம இது பண்ணுறதுக்கு பைத்தானில் நிறைய இருக்குது. இப்போ பாருங்கள், டைம்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லுவேன், டைம் இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சரி இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம, மொழி திட்டம். இது வந்து பைவிக்கி பாட்டோட மொழி நடை, பைவிக்கி பாட்டை நான் இறக்கிக்கிட்டேன் பைத்தான்குள்ளே, பைவிக்கி பாட்டோட மொழி நடை. முதல்ல இது எழுதுகிறோம், மொழி திட்டம் இது எழுதிட்டோம். அடுத்தது என்ன எழுதுகிறோம், இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, இங்கே இந்த பக்கம், இதை எடுத்து கீழே போட்டுடுறேன், காணும் பக்கம் இது. ஆ சரியா, காணும் தமிழில் எழுதிக்கலாமா, காணும் பக்கம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை நான் வந்து தமிழில் எழுதுகிறேன், நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஆங்கிலம் கிடையாது அங்கே இருக்கிறது, அது வந்து பைத்தான் மொழி. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், அதை மனசில் வச்சுக்கிங்க. சரி இப்போ இதை நான் ஒட்டிக்கிட்டேன், சேமிச்சுக்கிட்டேன், நிறம் மாறிடுச்சு பாருங்கள் வெள்ளையா சரியா. சரி இந்த பக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம், இந்த பக்கத்தை எப்படி இது உள்ளார தர்றது அப்படின்னா, இப்படி வாங்க வச்சிங்களா, இது வந்து காணும் பக்க பெயர், பக்கத்தின் பெயர் தானே இது, காணும் பக்க பக்க பெயர். சரி இதில் கீழே வரோம், காணும் பக்கம் அப்படின்னு போட்டுக்கோங்க, ஒன்று பக்க பெயர் முழுமையாக வரணும். அதாவது இது இருக்குல்ல, இது இருந்தால் மட்டும் பத்தாது, இதெல்லாம் வேணும்ல, டிஏ விக்கி இதெல்லாம் வேணும்ல, இதை ரெண்டு தான் எழுதியிருக்கோம், டிஏ விக்கி சோர்ஸ் எழுதிட்டோம், இந்த விக்கி ஹெச்டிபிபி டிஏலாம் இதெல்லாம் எழுதணும்ல, இதில் ஹெச்டிபிபி இந்த விக்கி இதெல்லாம் எழுதணும்ல, அந்த சாய்வு கோடு இதெல்லாம் எழுதணும்ல, அதுக்கு தான் அந்த முறை எழுதுகிறேன். இப்படி புரிஞ்சிக்கிங்க, போட்டுட்டிங்கன்னா இதே பைவிக்கி பாட்டு இங்கே இருக்குது. நான் வேகமாக வந்து எழுங்கிறது இப்போ எடுக்கணுங்கிறது எழுதணுங்கிறதுக்காக நான் காப்பி பண்ணி படி எடுத்து ஒட்டுறேன். பேஜ் பக்கங்கிறதுக்கு பேஜ் நல்லா கவனிக்கணும், இதை வந்து பி வந்து ஆங்கிலத்தோட மேல் எழுத்து, பெரிய எழுத்துன்னு சொல்லுவோம்ல அது பேஜ். இங்கே பாருங்கள், எஸ்ஸுங்கிறது பெரிய எழுத்து, இது வந்து சின்ன எழுத்து, எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் காட்டுறேன். சரி அது தேவையில்லை, பேஜ் ஒட்டிக்கிட்டு இதே மாதிரி தான்
வடிவம். இதை எடுக்கிறான், முன்னால் போட்டுடுறான். இப்படி இங்கே ஏற்கனவே எழுதுனால இந்த இடத்துல என்ன எழுதணும் அப்படின்னா, இதைத்தான் எழுத போகிறான். இங்கே மொழி திட்டம் ஒன்று, இதை இதுக்குள்ளே எழுதுகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து மேற்கோள் குறிப்பு போட்டதுனால இதுக்கு தேவையில்லை. அதில் இருக்க எல்லாமே இதுக்குள்ளே எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இங்கே என்ன இருக்குது, விக்கி சோர்ஸ் ஒற்றை மேற்கோள் இருக்குது, அதை எடுத்துடுறோம். எடுத்துட்டு இங்கேயும் எல்லாமே நம்ம ஒற்றை மேற்கோள் போட்டு எழுதிட்டோம், அதனால் இதை எடுக்க சொல்ல போகிறோம். சரிங்களா, இப்படி எடுக்கிறேன், இங்கே ஒற்றேன். சரி, இப்போ இயக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா, அதுக்கு தான் என்ன பண்ண போகிறோம். இப்போ இயக்குங்கிறதுக்கு தான் பிரிண்ட் அப்படிங்கிறோம், காட்டு விளைவிடு, என்ன விளைவு காட்டு அப்படிங்கிறோம். அதுக்கு PRINT, புரிஞ்சுக்கிட்டீங்களா. இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது பைத்தான் மொழி, வெள்ளையாக இருக்கிறது வந்து நம்ம உருவாக்குறது, என்ன பைவிக்கு பாட்டு எடுத்துக்கோன்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ மொழி திட்டம், இதை முதல்ல பார்ப்போம். இதை காணும் பக்கம் இது எடுக்கிறேன் நான், இது தெரியுதான்னு பார்க்கலாம். இதை ஒட்டுறேன். இப்போ பாருங்கள், சிகப்பாக இருக்குல்ல, ஒன்று ரெண்டு மூணுங்கிற சிவப்பாக இருக்குது. இதை வந்து நான் வந்து சேமிச்சுக்கிறேன். இப்போ அது இயக்கி பார்க்க போகிறேன். இப்போ வந்து பைத்தான் 3, இப்போ LS போடுவோம். நம்ம அதில் தான் இருக்கான்னு பார்ப்போம். நம்ம எதுக்குள்ளே இருக்கோம், இப்போ இங்கே மேலே இருக்குது பாருங்கள், ஹோம் இன்ஃபோ ஃபார்மர் டாக்குமெண்ட்ஸ்க்குள்ளே கோர்க்குள்ளே இருக்கிறோம். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது தான் CD டாக்குமெண்ட் கோர், கோர் ஸ்டேபிள், அதுவே எழுதிக்கும். சரிங்களா, அதுக்குள்ளே போயிட்டேன். இப்போ LS போட்டால் நம்ம 1, 2, 3 கோப்பு தெரியும். அதில் எங்கே இருக்குங்க பாருங்கள், முன்னால் முதல்ல. அதுக்காக தான் 1, 2, 3ன்னு பேர் வச்சேன். வேறு ஏதாவது பேர் வச்சுன்னா உள்ளே போய் தேடிக்கிட்டு இருக்கணும். நான் சோம்பேறித்தனம், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இதை வந்துட்டோம். இதை வந்து இந்த எழுத்துக்கள்லாம் வேணாம், தெளிவாக நான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளியர் போடுறோம். அந்த எழுத்துக்கள்லாம் மறைஞ்சிருச்சு. சரியா, நம்ம நோட்டில் எழுதுனா என்ன பண்ணுவோம், அடுத்த பக்கம் திருப்புவோம்ல, அது மாதிரி இது. சரி, வந்தாச்சு. இப்போ வந்து பைத்தான் 3, பைத்தன் 3, ஏன்னா புது முறை தான் வந்து இப்போ இருக்கிற இயங்குதளங்கள்லாம் இருக்குது. OS ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறோம்ல, இயங்குதளத்தில். இப்போ இதை வந்து நம்ம லினக்ஸ் மின்ட்டு பயன்படுத்துகிறோம். ஆ, சரியா, இல்லை பல வகைக்குன்னு ஏற்கனவே சொன்னேன். சரி, நம்ம எடுத்த விஷயத்துக்கு வருவோம். பைத்தன் 3, இது என்ன பேர், 1, 2, 3, 1, 2, 3 அடித்தா அது ஒன்று தான் இருக்குது, அதுவே டேப் அடிச்சிங்கன்னா தானாகவே எழுதிக்கும். இப்போ நான் வந்து என்டர் அடிக்கிறேன், இயக்கு என்ன காட்டுது பாப்பா பாருங்கள், பக்கம் அப்படிங்கிறது காட்டுது. அது இதை இங்கே எழுதுந்தானே, இங்கே காட்டுது, அது காட்டுது. ஆ, சரியா, அடுத்தது என்ன போகிறோம், இங்கே மொழி திட்டம். இது பாருங்கள், ஆரம்பிச்சிடத்துக்கு திருப்பி வந்துடணும். இதில் எழுதுகிறேன் நான், ஒட்டுறேன். இப்போ இப்போ சேமிச்சுக்கிட்டேன், ஏன்னா இதை காட்டு அப்படிங்கிறேன் நான். இப்போ என்ன பண்ணுறேன், நீங்கள் திருப்பியும் பைத்தான் டைப் பண்ண, தட்டச்சு பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் தட்டச்சில் வந்து உங்கள் தட்ட விசைப்பலகையில் வந்து 4 அம்புக்குறி இருக்கும், மேலே கீழே போகிறது, வலது பக்கம் இடது பக்கம்ட்டு. மேல் நோக்கி அம்புக்குறி அழுத்துனீங்கன்னா நீங்கள் கடைசியாக தட்டச்சு பண்ணது அதில் இருக்கும். சரியா, எவ்வளோ எளிமை பாருங்கள், நம்ம திரும்ப திரும்ப தட்டச்சு பண்ணிகிட்டு இருக்கவே வேண்டியதில்லை. சரி, இதை அழுத்துறேன். இப்போ அழுத்துறீங்கன்னா விக்கி சோர்ஸ் டீயாக்கு போக போகுதுன்னு சொல்லுது. அது அதோட முறையில் காமிக்குது. அது இந்த பைவிக்கு பாட்டு ஒரு மொழினை, அது ஒரு மொழி மொழிநடை. இது எப்படி நம்ம வந்து தமிழ் மொழியில் பாடல், பாடல் வடிவம் ஒரு மாதிரி இருக்கும், திருக்குறள் ஒரு மாதிரி இருக்கும் வச்சிங்களா, தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு முறை ஒரு வடிவத்தில் இருக்கும். என்ன சொல்கிறது, பழமொழிங்கிறது 4 வரியில் இருக்கும், 4 அடியார் 4 வரியாக இருக்கும், வாக்கியங்களாக இருக்கும் இல்லைங்களா, வரி தான் வாக்கியம் இல்லை. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதுக்குள்ளே ஒரு நுட்பம் இருக்குல்ல, அது மாதிரி பைவிக்கு பாட நுட்பம் வந்து இப்படி காமிக்குது உங்களை, இப்படி காமிக்குது உங்களுக்கு. ஆ, சரியா. சரி, அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் பாருங்கள், கோர் ஸ்டேபிள் ஆரம்ப இடத்துல வந்துச்சு. ஒரு தப்பு பண்ணோம்னா அது மாதிரி வராது பாருங்கள், இது ஒன்றுமே பண்ணல. இதை வந்து இந்த வளைவடைப்பு கூட எடுத்துட்டேன். இப்போ நான் அதே தான் செய்ய போகிறேன் நான், என்ன சொல்லுது பாருங்கள், தப்பு பண்ணுது. என்ன பாருங்கள், சின்டக்ஸ் எரர், வடிவமைப்பில் பிழை, வாஸ் நெவர் க்ளோஸ்ட், அதுவே சொல்லுது பாருங்கள். இந்த இடத்துல அதுவே உங்களுக்கு சொல்லித்தரும். ஆ, அதனால் ரொம்ப எளிமை தான். நான் அதை போட்டுட்டேன், சேமிச்சிட்டேன்,
அதனால் இங்கே கூடிய இங்கே வர இந்த எரர் ஹேண்ட்லிங் அப்படிம்பாங்க. இது வரக்கூடிய விளைவு தப்பாக காட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அதுவே உங்களுக்கு வழிகாட்டும். பாருங்கள், இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்க நெவர் க்ளோஸ்ட், இந்த இதை வந்து நீ முடிக்கலன்னு அதுவே சொல்லி தருது. அதனால் போட்டோம் நம்ம, சரியா? சரி, இப்போ வந்து அதே 1 2 3 போட்டு காமிச்சேன்னா காட்டுது உங்களுக்கு. சரி, இப்போ வந்து நிறைய எழுத்து இருக்கிறதுனால ஒன்றை மட்டும் காமிக்க போகிறேன். இப்போ காணும் பக்கம் இதை வந்து படி எடுத்துட்டேன், இதில் ஒட்டுறேன், சேமிக்கிறேன், திருப்பி இதுக்குள்ளே வந்து இயக்கிறேன். பைத்தான் மேல் நம்புக்குரிமை அழுத்த அழுத்த நீங்கள் முதல்ல இது கடைசி அழுத்தினது முதல் உடனே வரும். அதுக்கு முதல் அழுத்தினது மேல் நோக்கி அம்புக்குரிய அழுத்துனீங்கன்னா இப்படி வரும். திருப்பி ஒரு மேல் நம்பிக்கை அழுத்துனா அதுக்கு முன்னால் எழுத்துனது வரும். அப்படி ஆ சரியா, இதுதான் நம்மளுக்கு வேணும். நான் என்ன பண்ணுறேன், இது இயக்கு அப்படிங்கிறேன். இதுலேயே காட்டிடுச்சு, அது பாருங்கள் அழகாக வந்துருச்சு. பாருங்கள், டிஏ அப்படிங்கிறத போட்டு ஒரு வடிவத்தை காமிக்குது. இது வந்து பை வைக்க பாட்டு இப்படி தான் புரிஞ்சிக்கோங்கிறதுக்கு காமிக்குது. இதுதானே நீ எடுத்து எழுதுன அப்படின்னு அது காட்டுது. இப்போ இந்த டாலர் சிம்பல்னு சொல்லுவாங்க அதை, இந்த டாலர் குறியீடு இருக்குல்ல, எஸ் போட்டு இது மாதிரி. நம்ம இந்திய பணத்தை வந்து நம்ம ஆரில் அப்படி குறிப்போம். நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறியீடு இருக்குல்ல, அது மாதிரி ஆர்எஸ்ன்னு போட்டால் ருபீஸுங்கிற மாதிரி ரெட்டு எடுத்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ப்ராம்ப்டும்பாங்க இதை. சரி, டாலர் சிம்பிள்னு எளிமையாக சொல்கிறேன். சரி, குறியீடு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த காணும் பக்கம் பெயர்லாம் கரெக்டு தான்பா, அதோட தரவு. தரவுங்கிறது என்னென்னா எண்ணும் எழுத்தும் எது வேணாலும் குறியீடுகள் எது வேணாலும் தரவு. காணும் பக்கம் தரவு. இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த காணும் பக்கத்தை அப்படியே படியிடுங்க. நீங்கள் தட்டச்சே பண்ணலாம். ஆ நேராக அவங்கிறதுக்காக காமிக்கிறேன். இப்போ பைத்தான் மொழி என்ன, அதாவது பைவிக்கப்பாடு மொழி, பைத்தானுக்குள்ளே பைவிக்கப்பாடு இருக்குது இல்லையா, அதனால் அது அதோடய மொழி என்ன ரெண்டு பார்த்துட்டோம், ரெண்டு வரியில் சொல்லணும்னு சொல் புரிஞ்சுக்கிட்டோம். இந்த தரவை காட்டுறதுக்கு ஒரு வடிவாக இருக்குது, அதுதான் இது. புள்ளி போட்டு TEXT டெக்ஸ்ட்டை காமிங்கிறோம். இதை நான் சேமிக்கிறேன். இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ இதை இதெல்லாம் பார்த்துட்டோம். காணும் பக்கம் தரவு ஒட்டிட்டேன், சேமிச்சிட்டேன், இப்போ இயக்குறேன். ஆ சரியா, இப்படி பண்ணும்போது என்ன காட்டுது பார்ப்போம். இயக்க விட்டுட்டேன், அது பாருங்கள் இது எல்லாமே காட்டுது உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து சரியாக தெளிவாக படிக்க முடியல அது இல்லையா. இது வந்து யார், நித்யா சத்யராஜ் பண்ணியிருக்காங்க. வச்சா அந்த ஆர்எஸ் கோடு, இது நித்யா சஜ்ஜரா எங்கே இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கத்தில் போனீங்கன்னா இங்கே வரலாறு இருக்கும் பாருங்கள், கடைசியாக யார் பண்ணாங்கன்னு இங்கே காட்டும். அது நித்யா சத்யராஜ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. இவங்க பேர் மட்டும் ஏன் காமிக்குதுன்னா கடைசியாக அவங்க பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்க பேர் காட்டுது. முதல்ல பண்ணவங்க பேர் இங்கே இருக்கும். இதை நகர்த்தி நம்பத்து என்னென்ன பண்ணாங்கன்னு அப்படி பார்க்கலாம். அப்படி ஆ அதை இன்னொரு பதிவில் பார்ப்போம், அப்படி காட்டும். அது கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்க, நித்யா சத்யராஜ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுது அது. ஆ சரி, அது இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்குள்ளே வருவோம். நம்ம எதில் இதில் வருவோம், இதில் என்ன சொல்லுது நித்யா சத்யராஜ். இது வந்து பாருங்கள் பேஜ் லெவல் 4 அப்படிங்கிறது என்னன்னா பச்சைக்கு பேர் தான் லெவல் 4ங்கிறது. ஆ சரியா, இது வந்து குறிப்பாக குறியீடுகளை தான் சொல்லுவோம், நம்ம தான் புரிஞ்சிக்கணும் அதை, சரியா? இப்போ வந்து இங்கே நோ இன்க்ளூடுன்னு முடிஞ்சிருச்சு பாருங்கள். இது எழுதியிருக்குது ஆர்ஹெச் போ, இதெல்லாம் இருக்குது இந்த இடத்துல. ஆ சரியா, சரி. அதை வந்து எங்கே பார்க்கலாம், இதில் போனீங்கன்னா உள்ளார இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருக்கும், 21 வர்றதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சரியா? இதில் இது காட்டுது. சரி, அடுத்தது என்ன பண்ணியிருக்குங்க, முதல் வரியில் என்ன இருக்குது, வினையியல், அது அங்கே இருக்குது. ஊயும் வினையியலுங்கிறது இங்கே இருக்குது, மேல் இதுலேயே இருக்குது. அது இங்கே நம்மளுக்கு சரியாக தெரியல. ஆ சரியா, அந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இதுதான் வினையியல். ஆ சரியா, சரியாக எப்படி நான் படிக்கலாங்கிறதுக்கு அது ஒரு நுட்பம் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். நான் உங்களுக்கு எப்படி போயிட்டேன், ஓ அது வேற, அது ஆ இது இருக்கட்டும். அப்படி இப்போ இது என்ன இருக்குது, இங்கே இருக்குது இந்த இடத்துல வந்து எழுத்து ஊ பாருங்கள், இங்கே இருக்குது ஊ இம் படிப் ஏன் படி போவேன், ஏன்னா இங்கே படிச்சிருக்கேன் நான். இங்கே பாருங்கள், இதுதான் இங்கே இருக்குது, இதுதான் இங்கே காட்டுது. கடைசி வா சொல் என்னதில்,
வினை என்பது போ அப்படின்னு இருக்குது. சரி, இப்போ வருவான் இந்த இடத்துல அடியில் வந்தீங்கன்னா என்ன இருக்கு? வினை என்பது போ, சரியா? நோ இன்க்ளூட். இது என்ன அப்படின்னா இந்த பகுதி தான் சொல்லுது. அது ஒரு நோ இன்க்ளூடு தொடங்குது, ஒரு நோ இன்க்ளூடு சாவி கோடோடு முடியுது இல்லைங்களா. இங்கே சொல்கிறேன் இது இப்படி போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த பகுதியை குறிக்குது. ஒவ்வொரு பக்கமும் மூணாக பிரியுது. இது ஒன்று, இது நடுப்பகுதி ஒன்று, இது கீழடி. இதில் பாருங்களேன், இப்போ 1 2 3 4 5 6 ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு எழுதிட்டு இதை வந்து நான் சேமிக்கிறேன். இப்போ இங்கே கீழே வந்துடுச்சு இல்லையா? எங்கே இருக்குது? ஓ, நான் கணக்குள்ளே போகலை. என் கணக்குள்ளே இருந்தாலும் அந்த பதிவாகுதான்னு பார்ப்போம். இந்த கணக்குள்ளேயும் போய்க்கலாம். ஏன்னா நம்ம தேவையில்லாத வேலையை செஞ்சோம்னா நம்ம தடை பண்ணி விட்டுருவாங்க. இதுக்குள்ளே போகணும்னு நான் சொல்கிறேன். போகுதா? போயிடுச்சு. எப்பயுமே இப்போ கடவுச்சொல்லாம் வந்து நீங்கள் பதிவு பண்ணாதீங்க. இதுக்குள்ளே திறந்து பார்க்குறேன். இப்படி இப்போ அது பதிவாகலை பாருங்கள். ஏன்னா கணக்குள்ளே இருந்தால் தான் பதிவாகும். 1 2 3 4 5 6 என்ன நான் இங்கே எழுதுறேன். நான் அப்புறம் திருத்திடுவாங்க முன்னாலேயே. அதனால் நீங்கள் பாட்டுக்கு எல்லா பக்கத்தையும் நீங்கள் பாட்டு செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா வந்து தடை பண்ணிவிடுவாங்க. நான் புரிதலுக்காக ஒரே பக்கத்தில் வச்சு செய்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே என்னங்க இருக்குது பாருங்கள், 1 2 3 4 இங்கே இருக்குது. இது அடுத்த கட்டத்தில் போட்டால் கூட மேலே தான் அடுத்த கட்டத்தில் அடுத்த வரியில் வரணும், தெளிவாக வரணும். அது என்ன பண்ணால் இதை வந்து ஒரு ஒரு வெற்று வரி விடுறேன். இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சரியா? இதுக்கு இந்த கட்டத்தில் விடும்போது ரெண்டு வெற்று வரி விடணும். நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அடுத்த வரியில் வந்துடுச்சு. இப்போ இதுக்குள்ளே எழுதுனோம்னா ஒரு வரி எழுதுனா போதும். இங்கே பாருங்கள், அதையும் நான் கையோடு செஞ்சு காமிச்சிடுறேன். இங்கே போய்ட்டு இங்கே ஒட்டுறேன். 7 8 9 புரிஞ்சிக்கிறதுக்காக நீங்கள் அதை காட்டணும். இங்கே பாருங்கள், 7 8 9 இருக்குது. இங்கே வந்து இப்படி ஒரு வரி விட்டுட்டுனா போதும். இந்த கட்டத்துக்குள்ளே ஒரு வரி, கட்டத்துக்கு வெளியே போகும்போது காமிக்கணும்னு ரெண்டு வரி விடணும். பார்த்தீங்களா, வந்துடுச்சு. சரி, இப்போ தான் நம்ம எடுத்துருவோம். இது நம்ம தேவையில்லை. கீழடிங்கிறத புரிஞ்சிக்க, கீழடிங்கிற பகுதியை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த நோ என்க்ளூடுன்னு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த பாருங்கள், ரெண்டுக்கு நடுவில் இந்த இடத்துல இதுக்கு முன்னால் சரியாக அது வந்துடும். அது இப்போ இந்த பக்கத்தை நான் சேமிக்கிறேன். சோதனையும் நான் போட்டுட்டேன் ஏற்கனவே. பார்ப்போம் உள்ளார் போய். ஏற்கனவே இருக்குது அது. சரியா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி இயக்கி பார்ப்போம். அது இங்கே பார்த்தீங்களா, கீழடி பகுதிக்குள்ளே 1 2 3 4 5 வந்துடுச்சு. சரி, அது வந்து தேவையில்லை. ஏன்னா அது வந்து இந்த அச்சில் இல்லாத எண்கள் இதெல்லாம், அதனால் அதை வந்து இதை நீக்கிடுறேன். சோதனை முடிவு. இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. நான் பதிவு இன்னும் வேகமாக பெருசாக போயிடுங்க, அப்படி பண்ணுறேன். சரி, இப்போ இங்கே வந்து இது வந்து எழுத்துக்கள் சரியாக தெரிலிங்க, அதுக்கு என்ன பண்ணலான்னா நான் இப்போ பண்ணுறேன். இந்த இடத்துல போயிட்டு ஓப்பன் இன் டெர்மினல் அப்படின்னு அடிக்கிறேன் நான். இது என்ன என்ன வகை இதில்? இங்கே பாருங்கள், ஆடா இது இல்லை, இது பதிவாகிட்டுருக்குது. இது இது என்ன? இந்த அதேமாதிரி கேடிஇ அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு முறை, அதில் இருக்கக்கூடிய கன்சோல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து இதில் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் பைத்தான் இதெல்லாம் கடைசியாக நான் பண்ணது இல்லையா? இதுக்கு முன்னால் இதை பண்ணேன், அதுக்கு முன்னால் பைத்தான் வெர்ஷன் பார்த்தேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு எதுவுமே நான் பார்க்கல. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் இதுக்கு அடித்து இதுக்கு முன்னால் அடித்ததெல்லாம் காமிக்குது. 1 2 3
பார்த்தீங்களா, தெளிவாக தெரியுது பாருங்கள் தமிழ் மொழி. இம் படிப்பேன், இப்போ எச்ச வினை, எச்ச வினை என்றால் முடியாதிருக்கும் வினை என்பது இந்த இது காமிக்குது. அப்போ நம்ம வந்து இதே இதை வந்து ஒரு இயங்குதளம் அப்படிங்கிறது வந்து பொதுவான ஒரு அமைப்பு கொடுப்பாங்க. நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றலின் கேட்டல் நண்டுன்னு சொல்கிற தமிழ் பழமொழி கேப்ப பிறங்கள்ட்டிருந்து நம்ம கற்றுக்கணும். நான் கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். இப்போ சரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா இன்றைக்கி இது மாதிரி நம்ம வந்து நிறையா இதில் காட்டலாம். நம்ம பைத்தான் நுட்பம் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இது முதல் தொடக்கம் அப்படிங்கிறதுனால இவ்வளவு போதும். அதாவது நம்ம இன்றைக்கி எதுக்கு இந்த பைத்தானை கற்றுக்கணுங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. வேகமாக செய் அதுதான் தானியங்கி. ரோபோட்னு சொல்கிறோம்ல, அதுதான் அந்த பாட்டு தான் அது. இந்த மீடியா வைக்கிங்கிற மென்பொருளில் பைத்தானை இயக்குறதுக்கு சில நுட்பங்கள்லாம் இருக்குது. அதுக்கு பேர் பைவிக்கி பாட். பைத்தான் மீடியாவைக்கு பாட். வி ஆர் யூஸிங் பைத்தன் இன் மீடியாவைக்கு ஃபார் ஆட்டோமேஷன். அது இன்ஸ்டலேஷனை நிறுவுதல். அதை வந்து நம்ம பார்த்தோம். சரியா, தொடர்ந்து நம்ம வந்து ஒரு குட்டி நிரலையும் எழுதி இதை பார்த்தோம். இந்த டைம்ங்கிறது என்ன அப்படின்னா அதையும் நான் சொல்லிடுறேன். டைம்ங்கிறது உங்களுக்கு பயன்படும். இதுக்கு ஒரு நுட்பம் இருக்குது. டைம், அதை படியெடுக்கிறேன் நான். டைம், இது பைத்தானில் முதல் படமாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம் வச்சுக்கலாம். புள்ளி ஸ்லீப், ஸ்லீப்னு போட்டு 10 நொடி அப்படின்னு வச்சுக்கிறேன். அது உள்ளார எழுதுறது பேர் 10 நொடி. சேமிக்கிறேன். என்ன எழுது எழுது எடுன்னு எழுதினாலும் நொடிகள்னு அர்த்தம். இப்போ இதில் பாருங்களேன். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது, 10. இங்கேருந்து பாரு, உடனே காமிச்சிருது. சரியா, இப்போ நான் வந்து 3 நொடியில் காட்டுன்னு நான் போடுறேன். இப்போ 3 நொடியில் சேமிக்கிறேன். திரும்பவும் இதை வந்து கிளியர் கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே இருக்கிற எழுத்துக்களை மறைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அழுத்துறேன். 2, 3 காட்டிடுச்சு. சரியா, அதுக்கு தான் அது. சரி, அடுத்த ஒரு இந்த நேரம் அப்படிங்கிற இது வந்து மிக மிக எளிமையான ஒரு பைத்தான் நிரல் ஆச்சுங்களா. இது ஒரு நல்ல தொடக்கமாக உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து திட்டத்தில் இணைங்க, உங்கள் பேரை கொடுங்க. தொடர்ந்து வந்து ஒவ்வொருத்தரும் தனியாக நடத்த முடியாது. இந்த பதிவுகளை பார்த்த பிறகு உங்களுக்கு தொடர்ந்து ஆர்வம் இருந்ததுன்னா இந்த படப்பதிவோட கீழே வந்து இணைப்பு கொடுத்துருப்பேன். அதுக்குள்ளே போயிட்டு உங்கள் பேரை பதிவு பண்ணிட்டு எந்த நேரம் உங்களுக்கு ஒத்து வரும் நீங்கள் எழுதிக்கிடுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்மளுக்கு நிறைய வேலைகளை செய்யணுன்னா இந்த தானியக்க பயிற்சி வந்து உங்களுக்கு தேவை. அதை நம்ம தவறு இல்லாமல் செய்யணும். திரும்ப திரும்ப வேகமாக செய்யும்போது படப்படப்போ வராமல் இருக்கும், எளிமையாக இருக்கும். அதுவே நம்ம வேலை செய்யும். அதாவது கணினியை நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பணியாளாக நம்ம மாற்றிக்கிறோம். இந்த வேலையில நீ செய்ப்பா, அதுக்குள்ளேயும் நான் வேறு வேலையை செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம. சரியா, அதுக்காக தான் இந்த நுட்பத்தை நம்ம கற்றுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆனால் ரொம்ப நுட்பமாக நம்ம கற்றுக்கணும். அதை ரொம்ப எளிமையாக தான் நான் வந்து அறிமுகப்படுத்தியுள்ளேன். இது அடுத்த நிலைமைக்கு போதும். கற்க கசடர் அந்த நிலையில மேலே நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் போகணும். ஏதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கள் என்னக்கிட்ட. இல்லாத ஏதாவது தெரியலனாலும் என்னை கேளுங்க, நான் தெளிவுபடுத்திக்கலாம். நம்ம இணைந்தே கற்று இணைந்தே நம்ம தமிழ் மொழி முன்னேற நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தை வந்து பங்களிப்பு செலவிடுவோம். மிக்க நன்றி, வணக்கம். இந்த பதிவை பாருங்கள்.